பேசலாம் திரு ராஜீவ் காந்தி தேசிய அரசியல்ல திரு மு க ஸ்டாலின் அவருடைய பேர் அடிக்கடி அடிபடுது காங்கிரஸ் அணியின் தளபதியா இருப்பாரா இல்ல மூன்றாவது அணியின் முகமா இருப்பாரா தேசிய அரசியல் மட்டும் இல்லை இன்னைக்கு உலக அரசியலேயே ஹிட்லர்களை வீழ்த்து வந்ததற்கு ஸ்டாலின் தான் நான் இந்தியாவுடைய பிரதமரை ஹிட்லருக்கு ஹிட்லரோடு ஒப்பிடுறேன் அந்த ஆதிக்கத்துக்கு தாந்தாங்கிற ஒரு சாவரட்டை நாங்கள் தான் இல்லாங்கிற ஒரு பிரித்தாள சூழ்ச்சியே அதோடு ஒப்பிட்டு தான் வீழ்த்துவதற்கு ஸ்டாலின்கள் தேவைப்படுகிறார்கள் அவுட முன்னேற்ற கழகம் ஒன்றும் பிரதமர் நாற்காலியை ஈகப்பட்டு கொண்டு நாங்கள்லாம் என்று சொல்வதற்கு அமைப்பல்ல அதற்கு மாறாக அந்த நாற்காலியில் ஹிட்லர் ஒரு சப்டேட்டில் சொல்றாரு அப்ப அப்படிப்பட்டவர் ஹிட்லர் மனைவி ஹிட்லர் ஹிட்லர் மனைவியை கூட நினைசித்தார் என்று நான் அந்த வாதத்தில் போவத திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது பிரதமர் நாற்காலியை ஈகப்பட்டு கொண்டு அதன் மீது புனிதப்படுத்த அமைப்பல்ல அதற்கு மாறாக அந்த நாற்காலியில் உட்கார்கிறவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் இந்த அரசாம் சட்டத்தை எப்படி பார்க்க வேண்டும் இந்த நாடு சொல்லிக் கொடுத்த டைவர்சிட்டியை பற்றி இந்த நாடு சொல்லிக் கொடுத்த செக்குலரிசம் பற்றி இந்த நாடு சொல்லிக் கொடுத்த மொழிக் கொள்கையை பற்றி எப்படி பேசியிருக்கப்பட வேண்டும் அதற்கு தகுதியானவர் பிரதமராக வர வேண்டும் என்பதுதான் எங்கள் வாதம் இன்றைய இந்த பேச்சில் மு இன்றைய கூட்டத்து தலைப்பு நீங்கள் முதல்ல கேட்கும்போது ஐயாட்ட கேட்டீங்க இது புத்தக வெளியீட்டு விழா கவிஞர் வைரமுத்து புத்தகம் எழுதியிருந்தால் அது புத்தக வெளியீட்டு விழா ஆனால் புத்தகம் எழுதியிருப்பதும் அரசியலாகவே பிறந்து அரசியலாக வாழ்ந்து அரசியலாகவே வாழ ஆசைப்படுகிற ஒரு தேர்ந்த அரசியல்வாதி என்பதை விட பல அரசியல்வாதிகளுக்கு முன்னு முன்னுதாரணமாக இருக்கிற முதல்வர்கள் புத்தகம் இது அரசியல் தான் அந்த அந்த கூட்டத்தில் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி பேசுகிற போது மிக அழகான சொல் சொல்லாடுகளை பயன்படுத்தினார் உண்மையிலேயே ஒரு காலத்தில் நான் வந்து என்னுடைய பெயர் காந்தி தமிழேசிய இயக்கத்தின் மீது அன்பு கொண்ட காலத்தில் சில நேரங்களில் கூட இந்த பேர் இந்த பேர் எனக்கு சரியில்லைன்னு ஒரு உணர் உணர்ந்த பையன்தான் இந்த ஊடக ஜன ஊடகத்தை விவாதிகள் தயாராக இருக்கேன் இன்றைக்கி ராகுல் காந்தியோடைய பேச்சு எப்படி உணர்த்ததுன்னா மிக அழகாக சொல்லை பயன்படுத்துகிறார் ஒரு மொழி என்றால் முதலில் எழுத்து பிறக்கிறது எழுத்திலிருந்து சொல் பிறக்கிறது சொல்லிலிருந்து வார்த்தை பிறக்கிறது வார்த்தையிலிருந்து வாக்கியம் பிறக்கிறது வாக்கியத்திலிருந்து கவிதை பிறக்கிறது அது மாதிரி தான் இந்தியா என்பது ஒன்றிய அரசு பிறப்பதற்கு முன்பு மாநிலம் பிறந்தது மாநிலங்களில் மாநிலங்களிலிருந்து தான் ஒன்றிய அரசு அது இந்திய யூனியன் தான் என்று இதைத்தான் நாங்கள் கேட்டோம் நாங்கள் கேட்பது ஒன்றியம் என்ற சொல்லை பிடித்து தொங்குவதற்கு நாங்கள் ஒன்றும் இது மூலம் வேண்டும் வந்து நாங்கள் அந்த அராஜக அரசியல் நாங்கள் செய்யவில்லை நாங்கள் கேட்பது இந்த உரிமை இந்த அரசியமைப்பு சட்டம் சொல்லிக் கொடுத்த மொழி உரிமை மத உரிமை கலாச்சார உரிமை பண்பாடு உரிமை இதை காக்கிற வட இந்திய தலைவர் வர வேண்டும் என்று சொன்னோம் ராகுல் காந்தி வந்திருக்கிறார் நாங்கள் வரவேற்கிறோம் மரியாதை பேசும்போது மிக முக்கியமாக இந்தியர்களுடைய இதயத்தில் மிக முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கிறார் உண்மையிலேயே தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய மாநிலங்களை யோசிக்க வேண்டிய செய்தி எழுபத்தி நான்கு ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் ஒரு யூனியன் பிரதேசம் மாநிலமாகிய கதை உண்டு பல யூனியன் பிரதேசங்கள் டெல்லி கோவா உட்பட பல யூனியன் பிரதேசங்கள் மாநிலமாக மாறியது இன்னைக்கு பல யூனியன் பிரதேசங்கள் மாநிலமாக மாற்ற வேண்டும் கோரிக்கை வைத்திருக்கிறது ஆனால் ஒரு மாநிலம் யூனியன் பிரதேசம் ஆனது இதுதான் அரசியல் இந்த 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 பெடரலிசத்தை எப்படி எப்படி பாக்குறீங்க இந்த பெடரலிசத்தை சிதைக்கிறாங்க எங்களுக்கு சொன்னோம் உங்க குரலுக்கு அதெல்லாம் சொல்றீங்க கூட்டாட்சி தத்துவம் சமூக நீதி சுயமரியாதை அதற்கு தேசிய அளவுல ஒரு உருத்தான ஒரு சரியான நியாயமான ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிகிட்டு இருக்கா அப்படின்னு தான் முக்கியமான என்னுடைய மூத்தவர் மரியாதைக்குரிய அஞ்சுரா சொன்னார் உம் ஒரே நாளில் கோட்டை எட்டி விட முடியாது மரியாதைக்கு ராகுல் காந்தி அவர் படிப்பு சொன்னாலும் மூவாயிரம் கால வரலாற்றைக் கொண்ட தமிழர்கள் மீது எதைத் திரித்தால் எதிர்ப்பார்கள் அதுக்கு நாங்களே சாட்சி என்று சொன்னார் இதுதான் படிப்பினை இதுதான் படிப்பினை ஐயா பி ஏ கிருஷ்ணன் சொல்கிறார்களே முதலில் இந்தியை ஆதர்த்தி பேசியவர்கள் எங்களை பார்த்து இந்திய நீங்கள் தமிழ் வெறியீர்கள் என்றார்கள் இன்னைக்கு நீங்க பேசுறது வட இந்தியனுக்கு புரியாத புரிய வைக்க முயற்சிக்கிறோம்

இந்திய நாடு கட்டப்படுகிற போது இந்தியாவுடைய மொழி இந்தியாவுடைய கலாச்சாரம் இந்தியருடைய பண்பாடு என்று எங்கள் மீது ஒரு சாதிய மதத்தை திணித்து விடுவார்கள் என்ற பயத்தினாலான ஒழிய நாங்கள் பெருமைக்காக திராவிட நாடு கேட்கல நாங்கள் மாநில சுயாட்சி கேட்பது என்பதும் இந்தியாவுடைய பாராளுமன்ற வரலாறு இந்தியாவுடைய பாராளுமன்றத்துடைய அதிகாரங்கள் எங்களுடைய மாநிலத்தின் மீதும் எங்கள் மொழி மீதும் பண்பாடு மீதும் எங்கள் பழக்க வழக்கம் திணிக்கப்படுகிறது என்பதற்கான ஒழிய நாங்கள் பெரியவர்கள் என்பதற்காக எங்கள் பெருமைக்கு கேட்கல அதாவது விடுதலைக்கு போராடுபவனுக்கு பெருமைக்காக நாடு கேட்கிறவர்களுக்கு வித்தியாசம் உண்டு நாங்கள் விடுதலைக்காக கேட்பவர்கள் இந்திய அரசியல் சட்டம் சொல்லிக் கொடுக்கப்பட்ட சாவர்னிட்டி என்கிற வார்த்தைக்கும் அது சொல்லிக் கொடுத்த சோசியலிசம் என்கிற வார்த்தைக்கும் அது சொல்லிக் கொடுத்த செகுலரிசம் என்கிற வார்த்தையும் பாதுகாக்கப்பட வேண்டும் இன்னைக்கு அதை தான் சொல்றோம் திராவிடன் மாடல்ங்கிறோம் எல்லோருக்கும் எல்லாம் இப்போ எல்லோருக்கும் எல்லாம் யாருக்கும் இல்லையா இன்னைக்கு தேஜிவி எல்லாம் சொல்றாத தமிழ்நாடு தான் எங்களுக்கு சோசியலிசம் கற்றுக் கொடுத்தது இது இந்த குரல் எழுபதுக்கு மாதிரி இல்ல லோகியாட்டையும்

எல்லா மொழி பேசுகிற எல்லா பழக்க வழக்கங்களை எல்லா மதங்களை கொண்டவர்களின் உணர்வுகளை இருக்க வேண்டும் அவ்வளவுதான் தொடர்ந்து பேசலாம் திரு நித்யானந்தம் தேசிய அளவில் பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸ் அல்லாத புதிய கூட்டணி அமைந்தால் திமுக தலைவர் ஸ்டாலின் அதற்கு தலைமை ஏற்பாரா அப்படின்னு